Hi friends, welcome back to my channel இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கர்ப்ப தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த உணவுப் பொருட்களை வந்து நீங்க கண்டிப்பாக வந்து தவிர்த்தே ஆகணும் ஸோ அது என்னென்ன உணவு பொருட்கள் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கர்ப்ப பெண்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணுங்க சாப்பாட்டில் ஏன்னா சத்தான உணவுகளை சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு எல்லா சத்தான உணவுகளையும் வந்து நீங்க சாப்பிடக்கூடாது ஏன்னா எவ்வளவுதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் கர்ப்ப காலத்தின் போது அது கூட கருவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஒன்று மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க நம்மளில் ஒரு உயிர் வந்து வளர்ந்துட்டு இருக்கு அந்த உயிரை வந்து ஆரோக்கியமா எந்த குறையும் இல்லாமல் வந்து நம்ம பெற்றெடுக்கணும் ஸோ அந்த உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு நீங்க ஆரோக்கியமான உணவு மட்டுமே நீங்க வந்து சாப்பிடணும் அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஸோ அந்த உணவு வகைகளை தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக அது என்னென்ன உணவு வகைகள்னு பார்த்துடலாம் இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் உணவுகள் என்னடா கடல் உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ குழந்தைக்கு வந்து நல்லது இல்லையா எல்லாருமே வந்து கடல் உணவுகள் தானே நல்லா சாப்பிட சொல்லுவாங்க அப்படின்னு வந்து நினைக்காதீங்க ஏன்னா கடல் உணவுகள்ல வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகம் இருக்கிறதுனால அது சாப்பிட்றது நல்லது இருந்தாலும் மெற்குறி அடங்கிய உணவை வந்து தவிர்க்கிறது நல்லது அதிலும் நண்டு சால்மன் மீன் சுறா மீன் இதெல்லாம் வந்து கடல் உணவுகள்ல மெற்குரிய வந்து அதிகமா இருக்கிறது சோ இதெல்லாம் பிரசவ காலத்துல கண்டிப்பா வந்து தவிர்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஸோ கடல் உணவுகள்ல நண்டு சால்மன் மீன் இந்த வந்து 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 மற்ற நல்லா சாப்பிடுங்க கடல் உணவுகள்ல சத்துக்கள் இருக்கு நல்லது குழந்தையோட ஆரோக்கியத்திற்கும் நல்லது சோ மீன் வகைகள் வந்து நல்லா சாப்பிடுங்க மீன் நீங்க நல்லா சாப்பிட்றதுனால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் வந்து குழந்தைக்கு ஆரோக்கியத்தை தரும் ஏன்னா பால் மூலமா வந்து குழந்தைக்கு ஆரோக்கியத்தை தரும் பாலும் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ கர்ப்ப இருந்தே நீங்கள் வந்து மீன் வந்து நல்லா சாப்பிட பாருங்கள் கடல் உணவுகளில் இந்த மூனை மட்டும் நீங்கள் வந்து தவிர்த்துட்டு மற்ற மீன் வகைகளை வந்து நீங்கள் சாப்பிடலாம்

ஸோ இதே மாதிரி சீக்கிரம் டைஜஷன் ஆகாத உணவு வகைகளை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கும் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மோஷன் ப்ராப்ளமும் வந்து வர ஆரம்பிச்சிரும் ஸோ சமைக்காத உணவு வகைகளை வந்து நீங்க அறவே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள் பால் பொருட்களை சாப்பிடும்போது கர்ப்பம் தெரித்த பெண்கள் கவனமா இருக்கணுங்க அதிலும் தூய்மை செய்யப்பட்டதாக அது வந்து குழந்தைக்கு ஆபத்து ஏற்படும் நல்ல கம்பெனி தான் நல்ல கட்டியா வந்து இருக்கும் இந்த பால் வகையை வந்து நம்ம வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு வந்து நீங்க நினைக்காதீங்க ஏன்னா கடையில் இப்ப விற்கக்கூடிய பால் வகைகள் எதுவுமே வந்து நல்லதில்லை இல்ல எல்லாமே வந்து கலப்படம் தான் வந்து வருது பசும்பாலை தவிர வேற எந்த பாலையும் வந்து தினமும் வந்து நீங்க குடிக்காதீங்க காலையில் ஒரு கிளாஸ் பசும்பால் குடிக்கணும் ஒரு பசும்பால் குடிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் மட்டும் வச்சுக்கோங்க நீங்க பால் குடிக்கிறதுனால உங்களுக்கும் கால்சியம் சத்து வந்து அதிகமா கிடைக்கும் குழந்தைக்கும் வந்து கால்சியம் சத்து அதிகமா கிடைக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து ரெகுலரா நீங்க பால் குடிச்சிட்டு வரும்போது குழந்தைக்கு தேவையான பால் பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும் சோ பிரசவ காலத்துலேருந்து அதுக்கு தான் வந்து பாலை வந்து குடிக்க சொல்கிறாங்க பால் மட்டும் இல்லைங்க தயிர் மோர் இதெல்லாம் கூட நீங்கள் சாப்பிடலாம் ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட வேண்டாம் இதெல்லாம் மதியானம் பதினோரு மணி பன்னெண்டு மணி இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சாப்பிட பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் சீஸ் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுவாத பழங்கள் காய்கறிகள் அதாவது சமைக்காத காய்கறிகளை எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கழுவாத எதையும் வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க கர்ப்ப காலத்தில் அதிலும் இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து எல்லாருக்குமே தெரியும் நிறைய வைரஸஸ் வந்து பரவிட்டிருக்கு ஸோ கழுவாமல் எதையும் வந்து சாப்பிடாதீங்க முக்கியமாக வந்து நீங்கள் காய்கறிகள் பழங்கள் வாங்கினதுக்கப்புறம் தண்ணியில் மஞ்சள் போட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணிடுங்க இது மூலமா கிருமிகள் செத்துரும் ஸோ நீங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பழங்களை வந்து சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி மது இந்த மூன்றையுமே வந்து கர்ப்ப காலத்துல தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது டீ காஃபிலாம் வந்து குடிக்கிறதுனால கருவுல இருக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்தை கூட இது பாதிக்கும் கர்ப்ப காலத்துல இப்ப பிப்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் சுகர் வந்து எல்லாருக்குமே வந்து வர ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து டீ காஃபி வந்து குடிக்காதீங்க பாலை மட்டுமே குடிங்க என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரெஷர் வந்து இருந்துச்சு ஸோ நான் அறவே வந்து டீ காஃபி வந்து நான் குடிக்கவே இல்லை காலையில ஒரு கிளாஸ் பால் நைட் ஒரு கிளாஸ் பால் குடிப்பேன் அவ்வளவுதான் இப்பவும் பாத்தீங்கன்னா செகண்டா பிரெக்னென்டா இருக்கேன் இது எல்லாருக்குமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும் ஃபோர் மந்த் ஆகுது இப்பவும் பாத்தீங்கன்னா காலையில ஒரு கிளாஸ் பால் நைட் ஒரு கிளாஸ் பால் தான் குடிக்கிறேன் டீ வந்து அறவே வந்து நான் தவிர்த்துட்டேன் டீ காஃபி நீங்க அதிகமாக குடிக்கிறதுனால கருசி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது சோ டீ காஃபியை வந்து கர்ப்ப காலத்துல அறவே வந்து தவிர்த்துடுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேக வைக்காத முட்டை டெய்லியும் வந்து முட்டை சாப்பிடணும்னு போன வீடியோல சொன்னீங்களே இந்த வீடியோல என்ன முட்டை சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு வந்து நினைக்காதீங்க முட்டை வந்து சாப்பிடலாம் டெய்லி வந்து கர்ப்ப காலத்துல ஒரு முட்டை சாப்பிடுறது நல்லது அதுவும் அவிச்ச நீங்கள் நீங்க தான் நல்லது அதை தவிர நீங்க நல்லா வேக வைக்காம நீங்க சாப்பிடும்போது போது பாத்தீங்கன்னா உள்ள பாக்டீரியானால கருவுல உள்ள சிசுவிற்கு வந்து பாதிப்பு ஏற்படுது முட்டை நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்றது நல்லது ஆனால் நல்லா வேக வைக்காம சாப்பிட்றது நல்லது இல்லை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளு கலந்த உணவுகள் நம்ம முன்னோர்கள் எல்லாமே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பக்கட்ட கருவை கலைக்கிறதுக்கு எள்ளு கலந்த உணவுகளை தான் வந்து சாப்பிட்டு எள்ளு உருண்டை சாப்பிட்டாதான் கர்ப்பம் கலைங்கறது அர்த்தம் இல்லை எள்ளு கலந்த உணவுகளை நீங்க சாப்பிட்டாலும் கர்ப்பம் கலைய வாய்ப்பு இருக்கு நம்ம முன்னோர்கள் குமட்டல் வாமிட்டிங் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு எள்ளோட சேர்த்து கொஞ்சம் சுக்கு தட்டி போட்டு சாப்பிடுவாங்களாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பம் அடைகிறதே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ அளவுக்கு உணவு வகைகள் நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஸோ நமக்கு கிடைச்ச குழந்தையை வந்து நம்ம பாதுகாப்பாக வந்து பெற்றெடுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ரொம்ப வருஷமா அப்படின்னா கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உடனே கர்வம் அடைறதுக்காக வீடியோஸ் நிறைய வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் எந்த மருந்து சாப்பிட்டு கர்ப்பமானனோ அதை வந்து ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல ஸோ கண்டிப்பா வந்து அந்த மருந்தை வந்து சாப்பிட சொல்லுங்க நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் பாசிட்டிவா வந்து வந்திருக்கு என்னையே தவிர பாத்தீங்கன்னா என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து ஒரு ஏழு பேர் கிட்ட வந்து கர்ப்பமாக இருக்காங்க இப்போதைக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அந்த வீடியோவை பார்த்து சாப்பிட்டவங்க முப்பது பேர்கிட்ட வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஸோ எவ்வளோ ஹாப்பியான விஷயம் இது ஸோ எவ்வளோ சந்தோஷமான விஷயம் உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் ஷேர் பண்றேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ள வருவோம் இன்னும் என்னென்ன உணவு வகைகள் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணுல விளைஞ்ச கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்து அதிகமா வந்து சாப்பிடக்கூடாது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கிழங்கு இந்த மாதிரியான கிழங்கு வகைகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிடலாம் ஆனா கொஞ்சமா சாப்பிடுறது நல்லது நிறைய சாப்பிட்டா வயிற்று வலி வந்து ஏற்படும் ஸோ உருளைக்கிழங்கு வாழைக்காய் வந்து ஆசைக்கு ஒரு துண்டு வந்து சாப்பிட்டுக்கோங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாள் வந்து இதை சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு நாள் மட்டும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்துல சாப்பிடக்கூடிய வகைகளை வந்து நான் போட்டிருக்கேன் அதுல பப்பாளி வந்து இருக்கும் பப்பாளி வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க ஆனால் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கர்ப்ப காலத்துல ஏன்னா ஆரம்ப கட்ட காலத்துல வந்து நீங்க சாப்பிடும்போது கரிசிது வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனா ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க சாப்பிடும்போது அவ்வளோ நன்மைகள் இருக்கு ஸோ வந்து ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து சாப்பிட பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாசியும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டுமே வந்து ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து நீங்க சாப்பிடும்போது குழந்தைக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு நல்லது ஸோ ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து சாப்பிடாதீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமா இதை வந்து சாப்பிடக்கூடாது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் கர்ப்பமாக இருக்கும் போது பலாப்பழம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே கரிசி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடாது கர்ப்ப முழுவதுமே வந்து நீங்கள் பலாப்பழம் எடுத்துக்கவே கூடாது அதுதான் என்னோட அட்வைஸ் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் பழன்னு சொல்லுவாங்க ஸோ அந் அந்த பழமும் வந்து நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது ஸோ அந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா உடனே கரிசி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நான் கர்ப்ப காலத்தில் வந்து அவாய்ட் பண்ணுது இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது இப்பவும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஸோ நீங்களும் வந்து வந்து இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் ஓகேங்க